மக்கள் கிராம சபை கூட்டம்னு ஊர் ஊரா போய் நடத்துறீங்க. மக்கள் கிராம சபைன்னா என்ன? அது மக்களுக்காக தானே நடத்துறீங்க. ஏன் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க தான் மக்களா, மற்ற கட்சிக்காரங்க மக்கள் இல்லையா? அதிமுக காரணம், தேமுதிக காரணம், பாமக காரணம், பாஜக காரணம், கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது தானே? யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றவர் தான் தலைவர். எழுதி கொடுத்ததுக்கு மட்டும் பதில் சொல்லுவேன்னா அது தலைவர் இல்ல, ரோபோ. நேற்று ஒரு சாதாரண பெண்மணி கூட்டத்துக்கு போய் கேள்வி கேட்டிருக்காங்க. எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாரு ஸ்டாலின்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா தப்பா ஒண்ணும் கேட்கல. கிராம சபை கூட்டம் நடத்துறீங்க, மக்கள் குறை கேளுங்க, எதுக்காக எங்க அமைச்சர் பத்தி தப்ப தப்பா பேசுறீங்க, ஊழல் ஊழல் பொய் பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அஞ்சு பேரை வச்சு அந்த பொண்ணை இழுத்து சிங்க சிங்கமா பேசி அடிச்சு வெளியில துரத்திட்டாங்க. ஒரு துண்டு சீட்டு கொடுத்தாலே பத்து லைன் படிக்கிறதுக்குள்ள பத்து இடத்துல உலர்றவர் ஸ்டாலின். இவருக்கு ரைமிங்கும் டைமிங்கும் கேட்குது. திமுக ஆட்சியில ஒவ்வொரு துறையும் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லவா? காவல்துறை ஏவல் துறையா இருந்தது, உள்ளாட்சி துறை உருப்படாத துறையா இருந்தது, இபி துறை இருண்ட துறையா இருந்தது, மணி என்ன பணம்னு வச்சுக்கலாம். மணி எப்ப சொல்லுவோம்? பாக்கெட் மணி,
ஃபர்ஸ்ட் மணி சேவிங்ஸ் மணி சேஃப்டி மணின்னு நம்ம சேகரிச்சு வச்சு நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற கொஞ்சமான பணத்தை சொல்லுவோம், நம்ம நேர்மையா சம்பாதிச்ச பணத்தை சொல்லுவோம். ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு அவங்க அறிவெல்லாம் இல்லை. மணின்னு இங்க சொல்றாரு, நிதினு வீட்டு பூரா பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நிதி எல்லாம் தமிழ் அர்த்தம் என்ன? கொள்ளையடிச்சு கலெக்ஷன் வாங்கி சேகரிச்ச பணம். அப்படி பார்த்தா ஸ்டாலினோட லாஜிக் படி அவங்க குடும்பமே கலெக்ஷன் குடும்பம், கொள்ளையடிச்ச குடும்பம். உதயநிதி, அருள் நிதி, இன்ப நிதி, துரை நிதி, கலாநிதி, இன்னும் ஒரு 40 நிதி இருப்பாங்க குடும்பத்துல. இவங்க எல்லாருக்கும் தலைவரா இருந்தவர் தான் கருணாநிதி. இது பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அலிபாபா 40 பாயிண்ட் இல்ல, அவங்க சாதிச்சதே இல்ல. ஆனா நம்ம எத்தனை திட்டங்கள், அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் இன்னைக்கு இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம அமைச்சர்கள், நம்ம முதல்வர். தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு மடிக்கணினி, முதியவர்களுக்கு பென்ஷன், மீனவர்களுக்கு நிவாரணம், இலவச மின்சாரம், இப்படி அம்மா கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் நம்ம அம்மாவோட ஆட்சி நிறுத்தவே இல்லை. அம்மா உணவகங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் மட்டும் அல்லாம நம்ம முதலமைச்சர் இன்னும் எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நிறைவேற்றி மக்கள் கிட்ட நிரூபிச்சிருக்காரு. இன்னைக்கு அம்மாவோட அரசு போய் சேராத, அம்மாவோட அரசோட நல்ல திட்டங்கள் போய் சேராத ஆளுங்களே இல்ல. விவசாயிங்க, நெசவாளர்கள், முதியவர்கள், மாணவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பசியில இருக்கிறவங்க, தனித்து இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள், அத்தனை மக்களுக்கும் திட்டங்கள், நல உதவிகள், மானியங்கள் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அடுக்கடுக்கா திட்டங்களை கொண்டு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கிற அரசு இந்த அம்மாவோட அரசு. நாங்க எனக்குமே திமுக காரங்க செஞ்ச சோதனைகளை மட்டும் சொல்லி ஓட்டு கேட்டதில்ல, எங்க அம்மா செஞ்ச சாதனைகளை சொல்லிதான். மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சு திமுக நம்மளை எதிர்க்கல. அம்மாவோட புகழையும் அதிமுகவையும் அடியோட அழிக்கணும்னு நினைச்சுதான் எதிர்க்கிறாங்க. அம்மாவோட புகழ் ஒன்னும் தரையில போட்ட கோலம் இல்ல, தண்ணி ஊற்றி அழிக்க. அம்மாக்கும் மக்களுக்கும் இருந்த உறவு அன்பு, தூய்மையான தாய்மை. நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, அம்மாவோட உடம்புல எத்தனை வலி, எத்தனை வேதனை, அம்மாவோட மனசுல எத்தனை சோகம், எத்தனை ரணம், அம்மாவோட அனுபவத்துல எத்தனை எதிரி, எத்தனை துரோகி, அம்மாவோட அரசியல்ல எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம், அத்தனையும் தனக்குள்ளார புதைச்சுக்கிட்டு அந்த சிவந்த உதட்டுல சிரிப்ப தவிர வேற எதுவும் காட்டிருப்பாங்களா? உள்ளுக்குள்ள சக்கரை அரைச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட ஓய்வில்லாம உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்காக? உங்களுக்காக. ஒரு நிமிஷம் நிக்க முடியல, நடக்க முடியல, ஆனா அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் நடந்துகிட்டே இருந்தது. யாருக்காக? உங்களுக்காக. மக்கள் பணிகளை விட்டுட்டு ஒரு நாளும் மருத்துவமனைக்கு போனதில்லை. யாருக்காக? உங்களுக்காக. கூட்டணி லாபங்களை தூக்கி எரிச்சுட்டு மக்களுக்கு எது நல்லதோ அது மட்டும் கேட்டு வாங்கினாங்க. யாருக்காக? உங்களுக்காக. மக்களுக்கு எது சரியோ அதுவே தனக்கும் சரியென நினைச்சாங்க. யாருக்காக? உங்களுக்காக. தனக்கு வாழ்க்கையும் இல்லாம வாரிசும் இல்லாம ஒவ்வொரு நொடியும் உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்காக? உங்களுக்காக. கடைசி நேரத்துல மூச்சும் பேச்சும் தடைப்பட்டு இருக்கும் போது உயிரை பத்தியோ, உயிரை பத்தியோ, சொத்து பத்தியோ, சொந்தங்கள் பத்தியோ ஒரு நிமிஷம் கூட அம்மா யோசிச்சதில்லை. யாருக்காக? உங்களுக்காக. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அம்மான்ற தனி
மரம், மிக பெரிய ஆல மரம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நிழல் தந்தது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என் அப்பா சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, நம்ம அம்மா வாழ்ந்த வாழ்க்கை. அந்த அம்மாக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு அப்புறம் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மறைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றம் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் பணி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கனவை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா? திமுக 5 வருஷமா ஆட்சியில, 10 வருஷமா ஆட்சியில இல்ல, திமுக 5 வருஷமா ஆட்சியில இருக்கும் போது சினிமா கம்பெனில இருந்து செல்போன் கம்பெனி வரைக்கும் என்னாச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப 10 வருஷமா கமிஷன் இல்லாம வருமானம் இல்லாம இருக்காங்க திமுக காரங்க. தப்ப தவறி அவங்களுக்கு ஆட்சி போயிடுச்சுன்னா கொலை பண்ணி வந்திருக்காரு, தொண்டாமுத்தூருக்கு தனியா ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காரு. காந்தி பார்க்க போய் பாருங்க, காந்தி பார்க்ல நீச்சல் குளம், யோகா மையம், ஜிம், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இப்படி மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றத நம்ம அமைச்சர் யோசிச்சு சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோயம்புத்தூருக்கே ஸ்மார்ட் சிட்டி ஸ்டேட்டஸ் கொண்டவர், கொண்டு வந்தவர் நம்ம அமைச்சர். கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் ஆக்கிட்டாரு. நீங்க எல்லாரும் தான் இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்து திமுக துரத்தி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு திமுக காரங்களை நிரந்தரமா ஒழிச்சு கட்டணும். வாங்க, இப்படி இடத்துல பண்றது எங்க முதல்வர் எளிமையின் புதல்வர், விவசாயிகளின் வேர்வை வாசம் தெரிஞ்சவர், மக்களில் ஒருவர். நம்ம முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில நம்ம ஆட்சிக்கு வர்றது நிச்சயம். அவர் வாரிசு கோட்டால வந்த மாறனோ பேரனோ இல்ல, உழைச்சு மேல வந்தவர். கம்பீரத்துக்கும் விசுவாசத்துக்கும் தலை குனிஞ்சவரு, கொம்புடு போட்டவர். ஊழல் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் வீல் சேர்லயே போன தலைவர், துணைவி, மகன், மக கூட்டமா போய் கொம்பிட்டு நின்றவர் கிடையாது. கொரோனாவே நம்ம உலகமே கொரோனாவின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் போது வீட்டுல உட்கார்ந்தபடி வீடியோ கால்ல வேஷம் போட்டு கோஷம் போட்டவர் இல்ல நம்ம முதல்வர். வீதியில இறங்கி மக்களோட மக்களை நின்று மக்களை பார்த்துக்கிட்டவர் நம்ம முதல்வர். விக்கு வச்சு வேஷம் போட்டு போஸ்ட் காட்டுறவர் இல்ல நம்ம முதல்வர். களத்துல இறங்கி மக்களோட தேவைகள் என்னன்னு பார்த்து அதை நிறைவேற்றி மாஸ்க் காட்டுறவர் நம்ம முதல்வர். இவங்க எல்லாரும் நம்ம பத்தி பேசுறாங்க. நமக்கு எல்லாமே இருக்கு. இந்த கொரோனா நேரத்துல நம்ம எதுக்கு வெளியில போனோம், ஏசியில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நம்ம முதல்வரோ துணை முதல்வரோ அமைச்சர்களோ நினைக்கவே இல்லை. குறிப்பா நம்ம அண்ணன் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காங்க. கொரோனா நேரத்துல அவர் வீட்டுல இருந்ததே இல்லை, உங்க மத்தியில தான் இருந்தார். சுகாதாரத்துறையும் கார்பரேஷனும் சேர்ந்து கடுமையா உழைச்சு ரொம்ப சிறப்பா வேலை பார்த்து கொரோனால இருந்து மக்களை காப்பாத்துறாங்க. அதிகமான மக்கள் தொகை இருக்கிற தமிழ்நாட்டுல கொரோனாவை கட்டுப்படுத்தணும்ன்றது அசலையே குடும்பத்துக்கு சோறு ஊற்றவர் தான் கருணாநிதி. இவங்க நம்ம பத்தி பேசுறாங்க. இந்த உலகத்துல ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி, ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. உச்சிக்கு வந்தா சொல்றது சூரியனோட இயல்பு, ஆட்சிக்கு வந்தா சுருட்டுறது திமுகவோட இயல்பு. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்டாலினை போய் பிரசாந்த் கிஷோரை கேட்குங்க, கேட்க சொல்லுங்க. உண்மையா இல்லையான்னு அவர் துண்டு சீட்டை பதில் எழுதி கொடுப்பாரு, வந்து நம்ம பதில் சொல்ல சொல்லுங்க. எந்த இந்திரா காந்தி எந்த இந்திரா
அதே வரலாறு 2011லயும் நடந்தது. சோனியா கால்ல விழுந்தாங்க. அஞ்சு தொகுதிக்கு ஆள் இல்லாத காங்கிரஸ்க்கு 63 சீட்டு கொடுத்தாங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி கையில படுதோல்வி அடைஞ்சாங்க. படுதோல்வி அடைஞ்சாங்க. இப்ப எதுக்காக சரண்டர் ஆனாங்க? கனிமொழி என் கோவம் காப்பாற்றணுன்றதுக்காக, சிபிஐ ரைட்ல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக. இதுதாங்க திமுக. வருமானம் இருக்கனா தன்மானத்தை கூட தேய்மானமாக்கி இனமானத்தை அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. தேர்தல் சமயத்துல மட்டும் டிராமா போடுவாங்க. பதத்தறிவு என்னன்னே தெரியாது திமுக. பார்ப்பன எதிர்ப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹிந்து விரோத கட்சியா உருவெடுத்திருக்கு திமுக. தயவு செஞ்சு திமுக தலைவரை நம்பாதீங்க. இந்துவோ கிறிஸ்துவமோ இஸ்லாமோ எந்த மதமும் யாரையும் வெறுக்க சொல்லி கற்று தரல. நமக்குள்ளார எந்த பிரிவினமும் இல்ல. ஆனா மத துவேஷத்தை தூண்டி மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும்னு டிராமா போடுறாரு ஸ்டாலின். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் கருணாநிதி என்ன சொன்னாரு. தாடி வச்சவங்க எல்லாம் தீவிரவாதிங்க, ஹிந்துக்கள் எல்லாம் திருடுங்கன்னு சொன்னவர் கருணாநிதி. மைனாரிட்டி மக்களை ஏத்துறதுக்காக ஏமாத்துறதுக்காக தேர்தல் சமயத்துல டிராமா போடுறாங்க. நடிகர் சிவாஜி ஐயாவ திருப்பதி கோவிலுக்கு போனாருன்றதுக்காக காரணமா காமிச்சு பகுத்தறிவுன்ற பெயர்ல கருணாநிதி திமுக இருந்து தூக்கிட்டார். ஆனா இன்னைக்கு துர்கா ஸ்டாலினும் உதயநிதியும் போய் மண்டியிட்டு இப்போதே குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யார் கட்சி விட்டு நீக்குவாங்க? சாமி கும்பிடுறத தடுக்கிறது பகுத்தறிவு இல்ல. கொம்புடுறோ சாமின்னு சொல்றவங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுதான் பகுத்தறிவு. வாஜ்பாய கும்பிட்ட திரு மோடி பிரதமர் ஆயிட்டார். நம்ம அம்மாவை கும்பிட்ட அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆயிட்டார். கருணாநிதிய கும்பிட்ட தொண்டை இன்னைக்கு பையனை கும்பிடுறா, பொண்ணை கும்பிடுறா, பேரனை கும்பிடுறா, தெருவுல நிக்கிறா. நம்ம அம்மா கிட்ட அமைச்சரா இருந்து நம்ம அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு முதல்வர் ஆகி கெத்தா முதல்வர் அந்தஸ்துல வேன்ல போய் மக்களை சந்திக்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு. ஆனா கருணாநிதி கிட்ட அமைச்சரா இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு உதயநிதியோட பிரச்சார மண்டியில வெத்தா தொங்கிட்டு போறாங்க. உண்மையா திமுகக்காக உழைச்சவங்களுக்கு கடைசி வரைக்கும் உள்ள சீட்டே கிடைக்காது. அவங்க வெளியிலதான் தொங்கிக்கிட்டு தான் நிக்கணும். ஏன்னா திமுகன்றது ஒரு கட்சி இல்ல, ஒரு குடும்ப கம்பெனி. சன் டிவி, ஜெமினி டிவி, தேஜா டிவி, கே டிவி, 40 சேனல், 8 பத்திரிகை, 6 சாராய கம்பெனி, 4 சினிமா கம்பெனின்னு கம்பெனியா நடத்துறாங்க. ஒரு பக்கம் பக்தி பலமா கோவில் கோவிலுக்கு போற மனைவிங்க, ஒரு பக்கம் குங்கும புட்டு அழிக்கிற தலைவர்கள், பிரியாணி திருடுற, பியூட்டி பார்லர் அடிக்கிறவன், டிசைன் டிசைனா கட்சிக்காரங்க. நீங்களே சொல்லுங்க, இது கட்சியா கம்பெனியா? கம்பெனி. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கம்பெனி இல்ல திமுக மாதிரி, இது கழகம். அண்ணா திமுக நம்ம புரட்சி தலைவர் உறுப்பினரா சேர்ந்து அதுக்கப்புறம் தலைவராகி முதல்வர் ஆனார். நம்ம அம்மா புரட்சி தலைவி உறுப்பினரா சேர்ந்து பல பொறுப்புகளை வகித்து அவங்களோட கடுமையான உழைப்பாலும் மக்களோட ஆதரவாலையும் தலைவரானாங்க, முதல்வர் ஆனாங்க. நம்ம முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சரி, இந்நாள் முதல்வர் நாளை முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, கட்சியில உறுப்பினரா சேர்ந்தாங்க, அடிமட்ட தொண்டனா இருந்தாங்க, கடுமையா உழைச்சாங்க. அவங்க விசுவாசத்தையும் நேர்மையும் திறமையும் நிரூபிச்சு தலைவரானாங்க, முதல்வர் ஆனாங்க.
யார் போறது? கருணாநிதி படம் பக்கத்திலேயே, ஸ்டாலின் படம் அதுக்கு பக்கத்திலேயே, உதயநிதி படம் அதுக்கு பக்கத்திலேயே, இன்பநிதி படம் ஏதோ பஸ்ஸுக்குள்ளார ஜன்னல் வழியா குழந்தைய தூக்கி போட்டு சீட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு. திமுக தலைவரோட பதவி இப்படி எல்லாம் இருந்தா மக்கள் நம்புவாங்களா? நீங்களே சொல்லுங்க. அஞ்சு வருஷமா அரசியல்ல இருக்கிறவங்க ஸ்டாலின் எல்லாம் பக்கத்து மாநிலத்துல யாராவது பதவி ஏற்பு இல்லாம கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது தன் திறமையாலையும் முயற்சியாலையும் விசுவாசத்தாலையும் பதவி பெற்று தலைவரானவர் நம்ம முதல்வர் அண்ணன் எடப்பாடியார். நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து எப்படா சாயும் இந்த நாற்காலியில காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் அவர் உட்கார்ந்து விட்டு சரிம நாற்காலியில இல்ல சரித்திர நாற்காலியில என்னும் அது கால் உடைச்ச நாற்காலி இல்ல கல் நாற்காலிகளும் அவரோட ஆட்சி திறமையால நிரூபிச்சு இன்னைக்கு அம்மாவோட ஆட்சியில சிறப்பா நடத்தி காட்டுற கோயம்புத்தூர் நம்ம கோட்டை. இந்த கோட்டையில திமுக காரனால ஒரு ஓட்டைய கூட போட முடியாது. இந்த கோயம்புத்தூர் கட்டி காக்கிற வீர தளபதி நம்ம மாண்புமிகு அமைச்சர் எங்களை பத்தி பேசுறாங்க. ஒரு தலைவருக்கு
சபாஷ். இவரெல்லாம் முதல்வராகி கோட்டைக்கு போய் பட்ஜெட் போட்டு நிதி ஒதுக்கி ஆட்சி செஞ்சா வழக்கிடும். ஸ்டாலினோட கணக்கு அறிவிப்பெல்லாம் முதல்வர் ஆக முடியாது, கோட்டைக்கு போக முடியாது. வேணும்னா கோட்டை வாசல்ல கார் பார்க்கிங்க்கு டோக்கன் கொடுத்து விற்று போச்சுக்கலாம். உடனே யமன், இவர் பொய் சொல்றாருப்பா, இவளை நரகத்துக்கு கூட்டிட்டு போங்க.
பேர் சொன்னாங்க. அந்த திமுக காரண நரகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு 100,000 பல்பு எரிச்சது. உடனே திமுக கார கத்தி கலாட்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்க பல்பு போல்ட்ட நீங்க கேள்வி கேட்கல, நான் பதில் சொல்லல, உங்க சிஸ்டமே சரியில்லை, எல்லா பல்பும் எரியுது, இது சரி கிடையாதுன்னு கத்துனாரு, சண்டைக்கு வந்தார். உடனே சிரிச்சுக்கிட்டு, ஏம எங்க பல்புல ஒன்றும் ஃபால்ட் இல்லப்பா, கீழ திமுக தலைவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லட்சணத்துல இருக்கு ஸ்டாலின் பிரச்சாரம். வெண்ணையில இருந்து வந்தா அது நெய், ஸ்டாலின் வாயில இருந்து வந்தா அது பொய். ஹிட்லரின் தளபதி அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஒரு பொய்ய 10 முறை சொன்னா உண்மையாகும்னு சொல்லுவார். அதே ஃபார்முலாவை நம்பிதான் இன்னைக்கு ஸ்டாலின் பொய் சொல்லிக்கிட்டு சுத்துற. ஸ்டாலினோட பொய்யெல்லாம் நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஹிட்லர் ஆட்சி தான். இன்னைக்கு அதிமுக மக்களோட பணத்தை சுரட்டுறாங்கன்னு ஆதாரம் இல்லாம சொல்ற. நான் ஆதாரத்தோட கேட்கிறேன், வைகோ திமுக தொண்டர்கள் கிட்ட வசூல் பண்ண பணத்துல கட்டினதுதான் அண்ணா அறிவாலயம். ஆனா இன்னைக்கு உள்ள இருக்கிறது யாரு? கருணாநிதி குடும்பம் கடனாகி ஒண்ணும் இல்லாம போய் தெருவுக்கு வந்து ரோட்ல நிற்கும் போது நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இலவசமா படம் நடிச்சு கொடுத்தாங்க. படம் பேரு எங்கள் தங்கம். அந்த படம் பார்க்கறதுக்காக புரட்சி தலைவர் ரசிகர்களும் புரட்சி தலைவி ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் டிக்கெட் வாங்கினாங்க. அதுல இருந்து வந்த ஒவ்வொரு ரூபாவையும் வச்சு கடனை கட்டி பகவான் தாஸ் அவர்கிட்ட இருந்து கோபால்புரம் வீட்டை மீட்டெடுத்தார் கருணாநிதி. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள